தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் பத்திரம் பெயர் மாற்றம் செய்ய 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் உள்ளிட்ட இரண்டு பேரை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். சேலம் குகைப்பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் தனது தாயார் பெயரில் உள்ள நிலத்தை வாரிசுதாரரான தன் பெயருக்கு மாற்ற சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகியுள்ளார். அப்போது 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரையும் இடைத்தரகரையும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டியில் தனியார் பேருந்தின் படியில் தொங்கியவாறு பயணித்த கல்லூரி மாணவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த மதன்லால் என்ற மாணவர் பேருந்தின் முன்புறம் தொங்கிக் கொண்டு பயணித்துள்ளார். வளைவில் பேருந்து திரும்பியபோது தவறி விழுந்தவர் பேருந்தின் சக்கரம் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கீழே விழுந்து காயமடைந்த மற்றொரு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து திருட்டில் ஈடுபட முயன்ற வடமாநில இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நெல்லுமண்டி பகுதியில் வெங்கடாசலபதி என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் ராஜசேகர் சவ் நகை வாங்க சென்றிருக்கிறார். கடை ஊழியர்களிடம் விதவிதமாக தங்கச்செயின்களை காட்டச் சென்றவர் திடீரென்று 4 கிராம் தங்கச்செயினை வாயில் போட்டு விழுங்கினார். அதை பார்த்த கடை ஊழியர்கள் வடமாநில இளைஞரை பிடித்து பெரிய கடை போலீசில் ஒப்படைத்தனர். அரியலூரில் தேசிய தொழுநோய் எதிர்ப்பு தினத்தினை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய முக்கிய வீதிகளின் வழியாக பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற பேரணியில் அரசு தொழிற்பயிற்சி மாணவர்கள் பங்கேற்றனர். தொழுநோய் பாதிப்பு மற்றும் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திய மாணவர்கள் பேரணி சென்றனர். தஞ்சாவூரில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேதி மாற்றத்தால் ஏற்பட்ட குளறுபடியால் 13 பேர் தேர்வெழுத வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வல்லம் பெரியார் மணியம்மை நிகர்நிலை மேல்நிலைப் பல்கலைக்கழகத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வந்த தேர்வாளர்களுக்கு அந்த தேர்வு 4ஆம் தேதியே முடிந்துவிட்டதாக தெரிய வந்தது. இதனால் தேர்வு மையம் முன்பாக தேர்வாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து அவர்களுக்கு மற்றொரு நாளில் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்படும் என்று கல்வித்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகளையும் ஏழைகளையும் புறக்கணித்து பட்ஜெட் போடப்பட்டிருப்பதாக முழக்கங்களை எழுப்பினர். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டத்தை அமல்படுத்த கடந்த ஆண்டு 240 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் நடப்பாண்டில் 150 கோடியாக தொகை குறைக்கப்பட்டதற்கு அவர்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்த பட்ஜெட்டில் 50 கோடி இதற்கு முன்பே இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி திருப்பூர் மாநகரில் போலீசாரின் அதிரடி வாகன சோதனையில் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 20க்கும் மேற்பட்ட போலீசார் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அதில் ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் மற்றும் தலைக்கவசம் அணியாதவர்கள் என்று சுமார் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு 1,000 ரூபாயும் ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்களுக்கு 5,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தார் பிளான்டை மூடக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு திமுக நிர்வாகி மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழம்பூண்டி கிராமத்தில் கடந்த 6 மாத காலமாக காற்று மாசுபடும் வகையிலும் விவசாய நிலங்கள் பாதிக்கும் வகையிலும் தார் பிளான்ட் முறையற்று செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. திமுக நிர்வாகியும் தார் பிளான்ட் உரிமையாளருமான சம்பத் அதிகாரி முன்னிலையிலேயே சாலை மறியலில் ஈடுபட்ட போது மக்களுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்ததால் பதற்றம் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து பேரணி நடத்தப்பட்டது. குத்தாலம் அருகே உள்ள அகரநாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து எடுத்துக் கூறப்பட்ட நிலையில் அவர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே சொத்து தகராறில் தந்தையை லாரி ஏற்றி கொன்ற மகன் கைது செய்யப்பட்டார். தேவரியம்பாக்கத்தைச் சேர்ந்த எத்திராஜிடம் அவரது நான்காவது மகன் ராமச்சந்திரன் தனக்கு சேர வேண்டிய நிலத்தை கேட்டு தகராறு செய்து வந்தார். இந்த நிலையில் சாலையில் சென்ற எத்திராஜ் மீது கனரக லாரியை ஏற்றி கொலை செய்துவிட்டு ராமச்சந்திரன் தப்பினார். அவரை ஒரகடம் காவல் நிலையத்தார் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் மணல் அள்ள அனுமதி வழங்க கோரி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த சில ஆண்டுகளாக மாட்டுவண்டி மூலம் மணல் அள்ள அரசு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாட்டுவண்டி தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனால் குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மணல் அள்ள அனுமதி கோரி மனு கொடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதானியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி டவுன் தச்சூர் சாலையில் உள்ள SBI வங்கி முன்பு 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். LIC மற்றும் SBI ஆகிய நிறுவனங்களில் மக்களின் முதலீட்டு பணத்தை கடன் வாங்கி அதானி நிறுவனம் மோசடி செய்திருப்பதாகவும் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் மத்திய பட்ஜெட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைத்து ஒதுக்கீடு செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் சங்கம் சார்பில் செம்மனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு 33% நிதியை குறைத்து ஒதுக்கீடு செய்ததை கண்டித்தும் உடனடியாக கூடுதல் நிதி ஒதுக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னையில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கூறி மூதாட்டியின் வங்கிக் கணக்கிலிருந்து 40,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சூளைமேடு பஜனை கோவில் தெருவை சேர்ந்த பாரதி என்பவரின் செல்போன் எண்ணுக்கு மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை உடனடியாக இணைக்காவிட்டால் மின்சார விநியோகம் துண்டிக்கப்படும் என குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனை நம்பி அந்த குறுஞ்செய்தியில் இருந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் மூதாட்டியின் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. அடுத்தடுத்து 4 தவணைகளாக 40,000 ரூபாய் எடுக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.